மணிடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நாகரத்னம். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் மார்கழி திங்கள். இந்த படத்தில் வந்து ஷாம், செல்வன், ரக்ஷனா ஹீரோ ஹீரோனா அறிமுகமாயிருக்காங்க. டைரக்டர் சுசீந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த படத்துக்கு வந்து நடித்து கதை திரைக்கதை வசனம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரே தயாரிச்சிருக்காரு. பாரதிராஜா ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. சரி, ஓகே, இந்த படத்தினுடைய கதை என்ன? ஹீரோயின் அவங்க வந்து பழனி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து அவங்க தான் அந்த கிளாஸில் அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வருவார். ஹீரோவும் அந்த ஸ்கூலில் அந்த கிளாஸில் சேருவார் ஹீரோயினோட. அப்போ பார்த்தா ஹீரோ வந்து ஃபஸ்ட் மார்க் எடுக்க ஆரம்பிச்சிருவார். இதனால் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு பெரிய ஜலாசி வந்துடும். இப்போ கரஸ்பாண்ட் கூப்பிட்டு சொல்லுவார், இது மாதிரி ஆனுவல் எக்ஸாம் வருது ப்ளஸ் டூக்கு, இதில் யார் வந்து டிஸ்ட்ரிக்ட்லேயே முதல் மதிப்பெண் வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து 100,000 ரூபா நான் கேஷ் தரேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே போட்டி வந்துடும். பாரதிராஜா தான் ஹீரோயினுடைய தாத்தா. ஹீரோயினுக்கு வந்து அப்பா அம்மா இல்லாதனால பாரதிராஜாவே வந்து தன்னுடைய மகன் மாதிரி ஹீரோயினை வளர்த்துவார். தன்னுடைய குலசாமின்னு சொல்லிகிட்டு இருப்பார். பாரதிராஜாலாம் வந்து பயங்கரமாக சாமிக்கிட்டு போய் வேண்டிக்குவாங்க. ஹீரோயின் வந்து எப்படியாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வரணும்னு. எக்ஸாம் நடக்கும், ரிசல்ட்டு வரும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஹீரோயின் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்து 100,000 ரூபா கேஷ் அமௌண்ட்டையும் வாங்கிடுறாங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சொல்லுவாங்க, ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கணுங்கிறதுக்காகவே விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு. உடனே என்னாகும், அவங்களுக்குள்ள லவ் கிரியேட் ஆயிடுது. லவ் வந்த உடனே இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருமே பாஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோவுக்கு வந்து சென்னையில் வந்து மெரெயின் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. அதனால் வந்து ஹீரோயின்னு சொல்லுவார், நீ வந்து சென்னைக்கே வந்து படி அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் போய் அவங்க தாத்தா கிட்ட சொல்லும்போது பாரதிராஜா சொல்லிடுவார், நான் வந்து இன்னும் வாரம் ஒரு முறை பார்க்கணும், நம்ம மீட் பண்ணிக்கணும், அதனால் நீ பக்கத்தில் இருக்கிற உடுமலைப்பேட்டிலே படியும்பாங்க. இப்போ வந்து ஹீரோயின் போய் பாரதிராஜா கிட்ட சொல்லிடுவாங்க, இது மாதிரி நான் வந்து ஹீரோவை லவ் பண்ணுறேன், நீங்கள் வந்து பேசி எங்களுக்கு வந்து ஒரு நிச்சயதார்த்த மாதிரி பண்ணி வைங்கன்னு. இப்போ பாரதிராஜாவும் ஹீரோயினும் வந்து ஹீரோடைய வீட்டுக்கு போவாங்க. அங்கே போன பின்னாடி தான் பாரதிராஜாவுக்கு தெரியும், ஹீரோ வந்து ஒரு அடித்தட்டு குழுவை சேர்ந்த அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்கள்னு வச்சிங்களேன், இவங்களை விட கொஞ்சம் அடித்தட்டில் இருக்கிறவங்க. இவங்களை வந்து ஒரு ஒதுக்கு புறமாக வச்சுருப்பாங்க ஹீரோவை, அந்த மாதிரி ஒரு குரூப்பு. பாரதிராஜா அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஹீரோயின்ட்டையும் ஹீரோட்டையும் கேட்பார், 3 வருஷம் வந்து நீங்கள் இப்போ நான் நிச்சயம் பண்ணி விட்டேன், 3 வருஷம் கழித்து நீ காலேஜ் படிக்கும்போது நீ ஒரு பொண்ணை காதலிக்க மாட்டேன், நீ ஒரு பையனை காதலிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனால் நான் ஒரு கண்டிஷன் போடுறேன், இந்த 3 வருஷத்துக்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கூடாது, பேசிக்கூடாது, லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் கூட இருக்கக்கூடாது, நீங்கள் அப்படிங்கிறது 3 வருஷம் கழித்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பாரதிராஜா சொல்லிடுவார். உடனே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர்த்துக்கு சந்தோஷமாயிடும். ஹீரோயின் வந்து உடுமலைப்பேட்டைக்கு படிக்க போயிடுவாங்க, ஹீரோ வந்து மெட்ராஸ் படிக்க போயிடுவார். இப்போ சுசீந்திரன் தான் வந்து ஹீரோயினுடைய தாய் மாமா. அவர் வந்து அந்த ஏரியாவில் வந்து பெரிய லெவலில் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு ஜாதி சங்கத்தினுடைய இளைஞரணி தலைவர் மாதிரி இருப்பார். ஸோ அவங்க இனம் எங்களுடைய மேல்தட்டு மக்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் நடவடிக்கை இருக்கும். இப்போ வந்து இந்த விஷயம் வந்து சுசீந்திரனுக்கு தெரிஞ்சிடும். எதுனா ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்து லவ் பண்ணுறாங்க, அதுவும் வந்து தன்னுடைய குரூப் இல்லாத வேற ஒரு குரூப்பிலோடைய பையனை லவ் பண்ணுறாங்கன்னு. இப்போ வந்து ஹீரோயின் வந்து 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு வந்துடுவாங்க. வந்த பின்னாடி ஹீரோவை தேடுவாங்க, ஹீரோ காணாமல் போயிடுவார். ஹீரோ எங்கே போனார், ஹீரோ காணாமல் போகிறதுக்கு யாரெல்லாம் காரணம், அப்போ வந்து ஹீரோயினுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு மனோஜ் பாரதிராஜா. மனோஜ் பாரதிராஜா வந்து பாரதிராஜாவுடைய சன்னு. இதுதான் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறது. பாரதிராஜாவை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. தமிழ் சினிமாவினுடைய மிகச்சிறந்த புதிய சிந்தனையுடைய புரட்சிகரமான இயக்குனர் அவர். அவருடைய ஒவ்வொரு படமும் வந்து ஒரு மெசேஜை வந்து ஸ்ட்ராங்காக மக்களுக்கு வந்து கன்வே பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அவர் படத்தில் வந்து கதையே இருக்காது. கதையே இருக்காதுன்னு சொன்னால் அவர் வந்து கேரக்டர் சேஷன் தான் முக்கியத்துவம் கொடுப்பார். அவர் படத்தில் வந்து அந்த கேரக்டர் சேஷனுடைய ட்ராவலே ஒரு அருமையான கதையை பின்னிக்கிட்டு வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 வயதினிலே கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி சப்பானி ஞாபகத்துக்கு வருவார், பரட்டா ஞாபகத்துக்கு வருவாங்க, குருமா ஞாபகத்துக்கு வருவாங்க, மயில் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மண் வாசனை, இதில் ரேவதி வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. அதுக்கடுத்து பாண்டியன் வீரன் வர பாண்டியன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. அதுக்கடுத்து கடலோர கவிதைகள், முட்டம் சின்னப்பதாஸ் சத்யராஜனுடைய கேரக்டர் சேஷம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும், ஜெனிஃபர் டீச்சர் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேதம் புதியதில் பாலு தேவர், முதல் மரியாதை. இந்த படத்தில் மலைச்சாமிங்கிற சிவாஜினுடைய கேரக்டர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி குயிலுன்னு சொல்லி ராதானுடைய கேரக்டர் வரும்.
இப்படி பார்த்தீங்கன்னா இவருடைய படத்தில் எல்லா படத்துலேயுமே கேரக்டரைசேஷன் தான் பெருசாக பேசப்படும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்தந்த கேரக்டர் அவர் எந்த படத்தில் என்ன கேரக்டர் வைக்கிறாரோ அது தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்களோட நெருங்கிய உறவாக இருக்கும் அந்த கேரக்டரைசேஷன். அந்த கேரக்டர் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, இது மாதிரி அந்த கேரக்டர் நம்ம இதயத்துக்குள்ளே பதிய வச்சுருவார். அதனால தான் இத்தனை வருஷம் கழிச்சும் நம்ம அந்த கேரக்டரைசேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இயக்குனர், அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா இந்து கிறிஸ்துவம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்டுவாங்க. முதல் மரியாதையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மேல்தட்டு சமூகத்தை சார்ந்தவராக இருப்பார், ஊர் தலைவராக இருப்பார், பஞ்சாயத்துலாம் பேசுவார். இவருடைய குடும்பத்தில் கீழ்த்தட்டில் இருக்கிற ஹீரோயின் வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வைப்பார். இது மாதிரி ஏற்ற தாழ்வுகள் எல்லாத்தையும் நீக்குவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு குழுவில் கண்மூடித்தனமாக ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு எப்படி வந்து பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க, ஆண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. அவர் வந்து பேசாத எடுத்து கையால் அவர் வந்து எடுத்து ஹேண்டில் பண்ணாத எந்த விஷயமே கிடையாது. அந்தளவுக்கு மிகப்பெரிய டைரக்டர். இவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். எதுக்கு சொல்லுவார்னா, இவருடைய மகன்தான் மனோஜ் பாரதிராஜா. இவர் அந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேள்வி வந்து முன்னாடி நிற்குது. எதுக்காக இந்த கதையை சுசீந்திரன் எழுதினார், இது வேறு ஒரு உண்மை சம்பவம்னு சொல்கிறாரு. 1990களில் நடக்கிறதா சொல்கிறாரு. எதுக்காக அந்த கதையை எழுதினார், அவர் என்ன நோக்கத்துக்காக எழுதினார், இதை ஏன் மனோஜ் பாரதிராஜா வந்து டைரக்ஷன் பண்ணார் அப்படின்னு கண்டுபிடிச்சாவே அது ஒரு பெரிய கதையாக இருக்கும். ஏன்னா பாரதிராஜானுடைய ஒரு சிறிய சிந்தனை கூட அவருடைய மகனான மனோஜ் பாரதிராஜா கிட்ட இந்த படத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. அந்தளவுக்கு தான் அந்த படம் இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்லிக்கிட்டே போனால் அது எப்படி இருக்குன்னு பார்த்தா, நம்ம அப்பாவை நாமளே குறை சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம அப்பான்னு சொல்கிறது யார், நான் பாரதிராஜாவை சொல்கிறேன். நம்ம அப்பா வந்து ஒரு ஆசையாக ஒரு சர்ட் வாங்கிட்டு நமக்கு கொடுத்த உடனே அந்த சர்ட் நமக்கு பிடிக்காது இருக்கும், நமக்கு சைஸ் சரியாக இருக்கும். இருந்தாலும் நம்ம அப்பானுடைய திருப்திக்காக நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்பா சர்ட்டு சூப்பராக இருக்கு பண்ணி வாங்கிட்டு வந்ததுன்னு. அது மாதிரி தான் பாரதிராஜானுடைய மகன் நடித்த இந்த படத்தை மார்கழி திங்கள் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல், சரி கதை தான் இப்படி இருக்கு, ஒளிப்பதிவில் இவங்க ஏதாவது கொஞ்சம் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கை தகுந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முருகேசன் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு. அவைலபிள் லைட்டில் எடுத்திருக்காரு எல்லாத்தையுமே. அந்த அவைலபிள் லைட்டில் எடுக்கிறது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல அண்டர் எக்ஸ்போசர் ஆகிடுச்சு. நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் லெவலில் ஏறின மாதிரி ரொம்ப கருப்பாக லோ லைட்டில் இருக்கும். இது எல்லாமே வந்து மேக்கிங்லேயும் இந்த படத்தை வந்து அவங்க வந்து கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம், அதையும் விட்டுட்டாங்க. வில்லனாக நடிச்சிருக்காரு யார், சுசீந்திரன். அது மட்டும் இல்லாமல், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பாரதிராஜா படங்களில் வந்து சமூக நீதி இருக்குன்னு, அந்த சமூக நீதிக்கு எதிரான கேரக்டரைசேஷனை இவருக்கு இந்த படத்தில் கொடுக்குற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன முரண்பாடுகள் இதெல்லாம் இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு பண்ணினாங்க. ஆனால் அந்த படத்துக்கு இதெல்லாம் சப்போர்ட்டிவாக இல்லை. மணிடாக்ஸ் நேயர்களே, இது வந்து ஒரு சின்ன படம், அவர் சுசீந்திரன் சொன்ன மாதிரியே. இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள், பாரதிராஜாவுக்காக பாருங்கள். பார்த்துட்டு இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுக்குறதும் வரவேற்பு கொடுக்காதும் உங்களுடைய கையில் இருக்குது. இந்த திரை விமர்சனம் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.